Hello everyone, in the video la or interesting ana image slider pathi paakaporam. Normally nama images alla display pandrathukku galleries use pannuvom, correct ingla? In the video la na or slider pathi solaporam. இந்த ஸ்லைடரோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூசர்ஸ் எந்த ஒரு கிளிக்குமே பண்ணாமல் 10 இமேஜ் கிட்ட அவங்களால வியூ பண்ண முடியும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் லாவண்யா. வேர்ட்பிரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேர்ட்பிரஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு டெக்கிக் லைவ். இந்த வீடியோக்காக ஆல்ரெடி நான் இந்த இமேஜ் ஸ்லைடரை கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த பேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் ஸ்லைடரை நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹரிசாண்டல் ஓரியன்டேஷன் அண்ட் இது வந்து வெர்டிகல் ஓரியன்டேஷன். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்லைடரை க்ரியேட் பண்ணி உங்களோட வெப்பேஜில் போட முடியும். போனஸ் பாயிண்ட்டாக நீங்கள் இந்த இமேஜ் ஸ்லைடரை எப்படி உங்கள் பிளாக் போஸ்டில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உங்களோட வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட் டேஷ்போர்டில் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் ஸ்லைடரை இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளக்இன் ஹெல்ப்பால் க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களோட வேர்ட்ப்ரெஸில் ஒரு ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணோம்னா டேஷ்போர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ளக்இன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி ஆட் நியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஆட் நியூ கொடுத்தோன்னே ஆட் ப்ளக்இன்ஸுங்கிற பேஜுக்கு போகும். சர்ச் ப்ளக்இன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் அக்கார்டியன் அண்ட் அக்கார்டியன் ஸ்லைடர் அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் நவ் அப்படின்னு காட்டும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே அதை ஆக்டிவேட்டும் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோன்னே உங்களோட டேஷ்போர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அக்கார்டியன் ஸ்லைடர் அப்படின்னு ஒரு புது மெனு க்ரியேட் ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கார்டியன் ஸ்லைடருக்குள்ளே வந்தோன்னே ஆட் அக்கார்டியன் ஸ்லைடர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்லைடருக்கான ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நேம் கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் கேலரி இமேஜஸ் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்லைடரில் போட வேண்டிய இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமேஜஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட இமேஜஸை நான் ஆட் பண்ணியாச்சு. கீழே அக்கார்டியன் பராமீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களோட இமேஜ் ஸ்லைடர் வித் என்ன இருக்கணும், ஹைட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹரிசாண்டல் ஓரியன்டேஷனில் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அக்கார்டியன் சைஸ் டிசைட் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸ் நீங்கள் ஏதாவது என்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தம்ப்நெயில், மீடியம், மீடியம் லார்ஜ், லார்ஜ் அண்ட் ஃபுல், இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை பிளாங்காக விட்டுடுறேன். விசிபிள் அக்கார்டியன் பேனல்ஸ், ஒரு அக்கார்டியனில் எவ்வளோ இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் மேக்ஸிமம் 10 இமேஜ் வரைக்கும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓரியன்டேஷன் இப்போ நம்ம ஹரிசாண்டல் தான் பண்ண போகிறோம், அதனால் அதை செலக்ட் பண்ணிப்போம். ஸ்பேஸ் பிட்வீன் அக்கார்டியன் இது உங்கள் சாய்ஸ், நான் 1 கொடுக்குறேன். மேக்ஸ் ஓப்பன் அக்கார்டியன் சைஸ், மேக்ஸிமமாக எவ்வளோ பெருசாக ஓப்பன் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸ். இப்போ 80% அப்படின்னு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு இமேஜ் 80% ஆஃப் த அக்கார்டியன் வித் ஓப்பன் ஆகும். ஓப்பன் அக்கார்டியன் பேனல் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷனில் நான் ஹாவர் செலக்ட் பண்ணுறேன். ஷேடோவில் ட்ரூ கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஃபால்ஸும் கொடுத்துக்கலாம். ஆட்டோப்ளே ட்ரூ கொடுக்குறேன். மவுஸ் வீல் ட்ரூ கொடுக்குறேன். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் அக்கார்டியன் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இந்த அக்கார்டியனை நம்ம வெப்பேஜில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் உங்கள் அக்கார்டியனை பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அக்கார்டியன் ஸ்லைடர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஸ்லைடர் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே ஷார்ட் கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் நம்மளோட பேஜில் எப்படி ஆட் பண்ண போகிறோன்னு. இந்த ஷார்ட் கோட் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணி ஸ்லைடரை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளோட டேஷ்போர்டில் பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஜஸில் ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் பேஜுக்கான நேம் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் பேஜுக்கான டீஃபால்ட் செட்டிங் மெயினாக சைட் பாரில் நோ சைட் பார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வெப்சைட்ல நம்ம அஸ்த்ரா தீம் யூஸ் பண்ணிட்டு பேஜ் பில்டரா எலிமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம எலிமெண்டார் வச்சு எப்படி இந்த ஸ்லைடு இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எடிட் வித் எலிமெண்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எலிமெண்டாரோட டேஷ்போர்டுக்கு நம்ம வந்தாச்சு. நம்மளோட எலிமெண்டார் டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் ஆட் பண்ணலாம், அதை ஃபுல் காலமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ்ஸுங்கிறத செலக்ட் பண்ணி எலமெண்ட்ஸில் ஹெட்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேஜில் ஸ்லைடர் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்லைடர் ஆட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு புது செக்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷனில் ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்லைடரை ஷார்ட் கோட் மூலமாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஷார்ட் கோடை செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இந்த ஷார்ட் கோடில் நம்ம ஸ்லைடருக்கான ஷார்ட் கோட் வேல்யூ கொடுக்கணும். ஸ்லைடருக்கான ஷார்ட் கோட் வேல்யூ கார்டியன் ஸ்லைடர் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு இந்த பேஜை நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். நம்ம பேஜில் அழகாக இந்த இமேஜ் ஸ்லைடர் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெர்டிக்கல் இமேஜ் ஸ்லைடர் க்ரியேட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வெர்டிக்கல் அக்கார்டியன் ஸ்லைடர் க்ரியேட் பண்ண நம்ம டேஷ்போர்ட்குள்ளே வந்து அக்கார்டியன் ஸ்லைடர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அக்கார்டியன் ஸ்லைடர் செலக்ட் பண்ணோன்னே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எல்லா அக்கார்டியன் ஸ்லைடரையும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வெர்டிக்கல் ஸ்லைடர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ எடிட் கொடுக்குறேன். ப்ரீவியஸாக சொன்ன மெத்தட் வச்சு நீங்கள் வந்து ஒரு அக்கார்டியன் ஸ்லைடை வெர்டிக்கலாக க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக பண்ண ஸ்டெப்புக்கு இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, வித் வேல்யூ வந்து 512 கொடுத்துருக்கேன், அண்ட் ஓரியன்டேஷனில் வெர்டிக்கல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அண்ட் அதர் செட்டிங் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த வேல்யூஸே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்துட்டு இங்கே பப்ளிஷ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணங்காட்டிக்கு எனக்கு அப்டேட்னு காட்டுது. இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷார்ட் கோட் வேல்யூ எடுத்து நம்மளோட எலமெண்டா பேஜ் பில்டரில் நம்ம போட்டோம்னா வெர்டிக்கல் ஸ்லைடர் நம்ம பேஜில் டிஸ்பிளே ஆகும். இதோட ஷார்ட் கோட் வேல்யூவை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நம்மளோட பேஜில் நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஆட் பண்ணி 2 காலமில் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஹெட்டிங் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது புது செக்ஷன் ஆட் பண்ணி 2 காலம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் காலமில் நம்ம ஷார்ட் கோட் போடலாம். நம்ம காப்பி பண்ண வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துருங்க, அப்டேட் கொடுத்துருங்க. ஷார்ட் கோட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜை என்ன டிசைன் பண்ணுமோ அந்த கண்டென்ட்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ரோமோ கோட் பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சூப்பர், கண்டென்ட் எல்லாமே ஓகே. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணலாம். எலமெண்ட்ஸ் போய்க்கோங்க. இதில் வந்து ஸ்பேசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் ஸ்லைடருக்கு மேலே வந்து அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதை அப்டேட் கொடுத்துட்டு நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பேஜை க்ரியேட் பண்ணியாச்சு. கையோட இதை உங்களோட ஃபோன் வியூவில் எப்படி பார்க்குறீங்க, ஐபேட் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஐபேட் வியூ ஓகே, என்னோட ஃபோன் வியூவும் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளோட இமேஜ் ஸ்லைடரை பிளாக் போஸ்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்கள் டேஷ்போர்டில் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ கொடுங்க. ஆட் டைட்டிலில் உங்களோட போஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போது எலமெண்டர் இல்லாமல் டிஃபால்ட் பில்டர் வச்சு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்டில் ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் ஸ்லைடர் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ஷார்ட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷார்ட் கோட் வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நம்ம பப்ளிஷ் கொடுத்துடலாம். பப்ளிஷ் பண்ணிவிட்டு வியூ போஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். பப்ளிஷ் கொடுத்துட்டு வியூ போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட டெமோ போஸ்ட் ரெடி. இந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது.
இப்போ இந்த இமேஜ் ஸ்லைடர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன அட்வான்டேஜ் பார்க்குறீங்க, என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது பிளக்இன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேர்ட்பிரஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டெக்கிங் லைஃப்.